வெல்கம் டு மெக்டாகிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். பாம் கலோரிமீட்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வீடியோக்குலாம் போகிறது முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பாம் கலோரிமீட்டரோட ஸ்கெட்சு. ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோகிராம் ஆஃப் ஃபியலை நம்ம பேர்ன் பண்ணி எரிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதா இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹீட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் வந்து கம்மியாக கலோரிஃபிக் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டில் இருக்கும். எந்த ஃபியல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ரேஞ்சை விட்டு வெளியில் போகாது. ஆனால் அந்த ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கிலோகிராம் ஆஃப் ஃபியலை நம்ம பேர்ன் பண்ணி எரித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதா கலோரிஃபிக் வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ இந்த கியூ வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு பீலுக்கும் நம்ம சிவி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டர் அப்படிங்கிற டிவைஸு சாலிட் அதே மாதிரி லிக்யூட் இந்த ரெண்டு பீஎல்ல எந்த பீஎல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு நம்ம பாம் கலோரிமீட்டர் மூலமாக நம்ம கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேசியஸ் பீஎலுக்கு எல்லாத்துக்கும் பாம் கலோரிமீட்டரில் நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு கலோரிமீட்டர்லாம் இருக்கு, அதுல வந்து கேசியஸ் ஃபியூலுக்கு கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த ஸ்கெட்சை வச்சு நான் உங்களுக்கு பாம் கலோரிமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெர்மோமீட்டர். ஸோ இந்த தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ அதில் வந்து நம்ம டிகிரி ஃபாரன்ஹீட்ல அதே மாதிரி டிகிரி செல்சியஸ்ல ஏதோ ஒன்றுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இனிஷியல் டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஃபைனல் டெம்பரேச்சரையும் நம்ம மெஷர் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர். ஸோ இந்த பாம் கலோரிமீட்டரில் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் வந்து எவ்வளவு ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பாம் கலோரிமீட்டரில் கலோரிஃபிக் வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். வாட்டர் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 சென்டிமீட்டர் கியூப் வந்து எடுத்துக்கிற மாதிரி செட்டப் வச்சுருக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் பியல். ஸோ இந்த சாம்பிள் பியல் அப்படிங்கிறது இதுதான் வந்து பிளாட்டினம் க்ரூசிபிள் அப்படிங்கிறது. இந்த பிளாட்டினம் க்ரூசிபிள் கூட தான் சாம்பிள் பியலாக நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ பிளாட்டினம் மெட்டீரியல் ஏன் இங்கே எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டினமோட உருகுநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால பிளாட்டினம் க்ரூசிபிள் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. ஸோ பிளாட்டினம் க்ரூசிபிளில் நம்ம சாம்பிள் பியலை வந்து வச்சுருக்கிறோம். எவ்வளோ பியல் நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோகிராம் பியலை தான் நம்ம வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சாம்பிள் ஃபீயெல்லாம் நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் ஆக்கி அதை வந்து நம்ம இந்த இடத்துல பவுடரோட ஃபீயில தான் இந்த பிளாட்டினம் க்ரூசிபிள்குள்ளே வைப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டீல் பாம் அப்படிங்கிறதுக்குள்ள தான் இந்த பிளாட்டினம் க்ரூசிபிளை வந்து வச்சுருக்காங்க. ஸ்டீல் பாமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர் இருக்கும். இந்த ஹீட்டர் மூலமாக தான் வாட்டருக்கு வந்து ஹீட்டர் வந்து லிபரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாட்டினம் க்ரூசிபிள்குள்ளே இக்னிஷியன் காயில் வந்து வச்சுருக்காங்க. இந்த இக்னிஷியன் காயிலில் நம்ம பவர் சப்ளை கொடுப்போம். இந்த பவர் சப்ளை மூலமாக இந்த இக்னிஷியன் காயில் என்ன பண்ணோம் அப்படின்னா, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி இந்த ஃபியலுக்கு அந்த டெம்பரேச்சரை கொடுப்போம். ஸோ இது மூலமாக தான் நமக்கு ஹீட் வந்து ஹீட்டர் மூலமாக வாட்டருக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்டு. ஸோ இந்த மொத்த செட்டப்பும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டுக்குள்ளே வாட்டரை ஃபில் பண்ணி அந்த வாட்டருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல் பாமை வச்சுருக்காங்க. ஸ்டீல் பாம் கூட தான் பிளாட்டினம் க்ரூசிபிள் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஸ்பேஸ் வந்து இந்த பக்கெட்டுக்கும் இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டுக்கும் அதாவது கேசிங்க்கும் இடையில ஏர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து தொட்டோம் அப்படின்னா நமக்கு ஹீட் வந்து தெரியக்கூடாது. அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த ஹீட்டெல்லாம் ஏர் வந்து அப்சார்ப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இன்சுலேட்டிங் ஜாக்கெட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சுலேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொடுற மாதிரியே இருக்கும். ஸோ இப்போது இந்த ஹோல் செட்டப் பக்கெட்டுக்குள்ளே இருக்குது. பக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் பாம் இருக்கும். ஸ்டீல் பாம்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் க்ரூசிபிள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டிரர் வச்சுருக்காங்க. ஸ்டிரர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரில் ஈவனாக டெம்பரேச்சர் எல்லா பக்கமும் லிபரேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் வந்து வச்சுருக்காங்க. இக்னிஷியன் வயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை நம்ம கொடுப்போம். பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா இக்னிஷியன் ஆயில் வந்து ஹீட் ஆகும்,
அந்த ஹீட் வந்து பவுடரோட சாம்பிளுக்கு போகும், அது மூலமா தான் இந்த சாம்பிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா பர்னிங் ஆகும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபீலாக நம்ம எரிச்சோம் அப்படின்னாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக எரியணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் சப்ளை வந்து நம்ம கொடுக்கணும். இந்த ஆக்சிஜன் சப்ளை வந்து உள்ளே கொடுக்கும்போது 25 bar வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் சப்ளையே கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை நிறுத்திடுறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பாம்பு கலோரிமீட்டரை கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம இதோட ஒர்க்கிங்கை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2000 cm³ அளவு இருக்கிற மாதிரி வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம எவ்வளோ ஃபியல் எடுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து இந்த வாட்டரோட அளவு மாறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் செட்டப்போட சைஸும் மாறும். அதனால நமக்கு 2000 cm³ இருக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 cm³ இருக்கிற மாதிரி வாட்டரை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டுக்குள்ளே பிளாட்டினம் க்ரூசிபிளை வந்து பிளேஸ் பண்ணி வைக்கணும். அதில் சாம்பிள் பிஎல் எடுத்துக்கணும். சாம்பிள் பிஎல் வந்து சாலிடாகவும் இருக்கலாம் லிக்யூடாகவும் இருக்கலாம். சாலிட் அப்படின்னா 1 kg அளவுக்கு பிஎலை எடுத்துக்கணும். அதை வந்து பவுடர் பண்ணி தான் இந்த பிளாட்டினம் க்ரூசிபிள்குள்ளே வைக்கணும். லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா 1 liter அளவுக்கு பிஎலை எடுத்துக்குவாங்க. 1 liter பிஎலை இந்த பிளாட்டினம் க்ரூசிபிள்குள்ளே வச்சுக்குவாங்க. இப்போ இக்னிஷியன் வயர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு பவர் சப்ளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இக்னிஷியன் காயில் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஹீட் வந்து எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபியல் பவுடராக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து பேர்ன் ஆகும். ஸோ பேர்ன் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்ரு மூலமாக நமக்கு இந்த வாட்டரில் என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த ஆக்சிஜன் வந்து 25 bar அளவுக்கு இருக்கிற மாதிரி முதலே வந்து நம்ம செட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்டிரர் மூலமாக ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த டோட்டல் ரீடிங்கும் பார்த்தீங்கன்னா 10 reading எடுக்கிறாங்க அப்படின்னா 10 minutes எடுத்துக்குவாங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா ரீடிங் எடுத்துக்குவாங்க. இப்போது டெம்பரேச்சர் வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் ஆரம்பத்தில் ஒரு 25 degree வந்து தெர்மோமீட்டரில் ரீடிங் எடுத்திருக்காங்க அப்படின்னா இனிஷியல் ரீடிங்காக இருக்குது அப்படின்னா அடுத்து ஒரு 1 minute அப்புறம் ரீடிங் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுட்டு மறுபடியும் 1 minute அப்புறம் பார்ப்பாங்க. இதே மாதிரி 10 நிமிஷத்துக்கு பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். அந்த டெம்பரேச்சர் எந்த ரேட்டில் டவுன் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர் டவுன் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ரீடிங் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்குலேஷன் போட்டு இந்த சாம்பிள் பிஎல் நம்ம எடுத்துக்கிட்ட பிஎலோட கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைன் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி ஃபைன் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னங்கிறதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ பாம்ப கலோரிமீட்டரில் நம்ம எல்லா ரீடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைன் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹீட் சப்ளை டோட்டல் ஹீட் சப்ளை அப்படிங்கிறது கலோரிஃபிக் வேல்யூவையும் டோட்டல் பிஎல் கன்சம்ஷனையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ டோட்டல் பிஎல் கன்சம்ஷன் இல்லைன்னா மாஸ் ஆஃப் பிஎல் நம்ம எடுத்துக்கலாம். கலோரிஃபிக் வேல்யூவும் மாஸ் ஆஃப் பிஎல்லையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஹீட் சப்ளை வந்து கிடைச்சிடும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் அதே மாதிரி மாஸ் ஆஃப் சிபி ஆஃப் வாட்டர் T2 - T1 இது வந்து ஒரு ஹீட் சப்ளை. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீட் சப்ளை இருக்குது அது வந்து நம்ம ஹீட்டருக்கு கொடுத்த ஹீட் சப்ளை. ஸோ MWCPW T2 - E1. ஸோ இப்போ ரெண்டு ஹீட் சப்ளை நம்ம கொடுத்துருக்குறோம், ரெண்டு ஹீட் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கலோரிமீட்டரில் என்ன ரீடிங் காட்டுச்சு அப்படிங்கிறது கலோரிமீட்டர் மூலமாக என்ன டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு அப்படிங்கிறது மூலமாக நமக்கு ஹீட் சப்ளை. இந்த ஹீட் சப்ளை அப்படிங்கிறது வாட்டரில் என்ன ஹீட் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் இந்த ஹீட் சப்ளை. இப்போ எம்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் வாட்டர் அதாவது வாட்டர் ஈக்குவலன் டு கலோரிமீட்டர். ஸோ கலோரிமீட்டரில் ரீடிங் வந்து காட்டும். இந்த கலோரிமீட்டரில் நம்ம எவ்வளோ வாட்டர் வந்து ஈக்குவலாக நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து எம்டபிள்யூ அப்படிங்கிறது இது வந்து மாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம 2000 cm³ வந்து நம்ம கொடுத்தோம்ல அந்த மாதிரி மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிபி ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்பெசி ஹீட் ஆஃப் வாட்டர். ஸ்பெசி ஹீட் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா 4.18 kJ/kg இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா T2 - T1 டெம்பரேச்சர் ரைஸ். இது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான் டெம்பரேச்சர் ரைஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் இயல் ஸோ மாஸ் ஆஃப் இயல் வந்து நம்ம 1 kg எடுத்துருக்குறோம்.
ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா சிவி வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஃபார்முலா கிடைக்கும், அந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம ஜென்ரலான ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ சிவி இஸ் ஈக்குவல் டு எம்சி பிளஸ் எம்டபிள்யூ இன்டூ சிபி சிடபிள்யூ இன்டூ டி டூ மைனஸ் டி ஒன் டிவைடிங் பை மாஸ் ஆஃப் ஏர். ஸோ இந்த ஜென்ரல் இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம் கலோரிமீட்டர் மூலமாக கலோரிஃபிக் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல சிவி அப்படிங்கிறதா கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், எம்சி அப்படிங்கிறது வாட்டர் ஈக்குவலன் டு கலோரிமீட்டர், எம்டபிள்யூங்கிறது மாஸ் ஆஃப் வாட்டர், சிபிடபிள்யூ அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் வாட்டர், டி டூ மைனஸ் டி ஒன்ங்கிறது டெம்பரேச்சர் ரைஸ், எம்எஃப் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் ஃபியல் அதாவது மாஸ் ஆஃப் சாம்பிள் ஃபியல். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் பாம் கலோரிமீட்டரில் ரீடிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் கலோரிஃபிக் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீடியோவில் பாம் கலோரிமீட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.